ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் லெவன்த்து கெமிஸ்ட்ரியில் யூனிட் ஒன் பேலன்ஸிங் ஈக்வேஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் ஸோ வந்து இம்பார்ட்டண்டாக ஃபைவ் மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின்றதுனால ஈஸியான ட்ரிக்ஸை பயன்படுத்தி எப்படி பேலன்ஸ் ஈக்வேஷன் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லித்தரப்போகிறேன் ஸோ ஆக்சிரேஷன் நம்பர் மெத்தட் கொஸ்டின் டைப்பை எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்சிரேஷன் நம்பர் மெத்தட் உன் புத்தகத்தில் அஞ்சு டோட்டலாக வந்து அஞ்சு ஈக்குவேஷன்ஸை வந்து பேலன்சிங் பண்ணியிருப்பாங்க புக் பேக்கில் வந்து ஃபார்ட்டி ஃபோர்த்து கொஸ்டின்ல நாலு கொஸ்டின் இருக்கும் அதே மாதிரி புக் இன்டீரியரில் ஒரு கொஷின் இருக்கும் ஓகே ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடை அஞ்சு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது டோட்டலாக நான் என்ன பண்ணுறேன் ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணுறேன் நீ என்ன பண்ணிக்கோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோ சரியாக படிக்கணும்னு நினச்சி நல்லா மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோ ஈஸியான ட்ரிக்ஸ் மெத்தட் மூலமாக நான் சொல்லித்தரேன் ஓகே ஃபஸ்ட்டு ஒன் ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்றாங்க இது பேலன்சிங் ஈக்குவேஷனால் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு நடுவில் கிவ்ஸ் இருக்கும் இது தெரிஞ்சது தான் ரியாக்டண்ட் எத்தனை ரியாக்டன்ட் வேணாலும் இருக்கலாம் எத்தனை ப்ராடக்ட் வேணாலும் இருக்கலாம் நம்ம எடுக்கக்கூடிய ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ண ஆக்சிடேஷன் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன் அதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ரிடக்ஷன் இதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதே மாதிரி இங்கே எழுதியிருக்க ரியாக்டன் சைடில் எழுதியிருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பரை பார் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ப்ராடக்ட் சைடையும் பாரு சப்போஸ் ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அங்கே ஆக்சிடேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம் சரியா சப்போஸ் லெஃப்ட் சைடு ரியாக்டன் சைடு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் வந்து டி அதாவது நம்ம பார்த்துட்டு இங்கிட்டு வரும் பார்க்கும்போது உங்களுக்கு டிக்ரீசஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா ரியாக்ஷன் வந்து ரிடக்ஷன் நடந்துருக்கிறதா மீனிங் ஓகேவா ஸோ இது மட்டும்தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் போகலாம் ஓகேவா இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஸோ உனக்கு வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கையில் கொடுத்துருவாங்க மேலே வந்து பேலன்ஸிங் ஈக்வேஷன் பை யூஸிங் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் அப்படின்னு மட்டும் கொடுத்துருவாங்க வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஸோ நீ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ரியாக்டன் சைடில் என்ன மெட்டல் ஆட்டம் இருக்குன்னு பாரு எஃப்இ இந்த சைடு ஒரு மெட்டல் ஆட்டம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேங்கனீஸ் ஓகேவா இது வந்து ரியாக்டன் சைடு லெஃப்ட் சைடு இருக்குது கிவ்ஸுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது ஓகேவா அதே மாதிரி ரைட் சைடு எஃப்இ இருக்கும் அதே மாதிரி மேங்கனீஸ் இருக்கும் ரெண்டுக்கும் நீ ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும் ஓகேவா சப்போஸ் உனக்கு ஆக்சிடேஷன் நம்பர் தெரியல சார் அப்படின்னு சொன்னேன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போ ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அதை நீ ஒரு டைம் பார்த்துட்டு வந்துட்டேன்னா கண்டிப்பாக உன்னால் பேலன்சிங் இக்குவேஷன் ஈஸியாக செய்ய முடியும் ஓகேவா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரூல் தெரிஞ்சுக்குவோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூல் இருக்குது ரைட்டா அஞ்சு ரூல் என்னன்றதை ஃபஸ்ட்டு படிச்சிடலாம் ஃபஸ்ட் ஒன் ஃபைண்டு த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ரியாக்டண்ட் அண்டு ப்ராடக்ட் சைடு ஓகே ஃபஸ்ட்டு வந்து நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல எஃப்இக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி இந்த சைடு எஃப்இக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஃபார்முலாவும் எடுத்து எழுதி அதோட எஃப்இ ஆட்டத்தோட ஆக்ஸிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போது இந்த டேர்மை ரெண்டு டேர்மாக பிரிச்சுக்கலாம் இந்த டேமே நம்ம ரெண்டு டேமாக பிரிச்சுக்கலாம் எஸ்ஓ ஃபோருக்கு டோட்டல் சார்ஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ சரியா ஸோ இது தான் நான் போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்க்க சொன்னது சரியா ஸோ அப்போ எஃப்இ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவாக இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ எந்த இடத்துல ப்ளஸ் டூன்னு எழுதிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹெட்டில் என்ன பண்ணி வச்சுக்கோ ப்ளஸ் டூ அப்படின்னு எழுதி வச்சுக்கோ சரியா அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா டூ எக்ஸ் இருக்குது சரியா ரெண்டு எக்ஸ் இருக்குது அதனால் டூ எக்ஸ்ன்னு போட்டுட்டு எஸ்ஓ ஃபோரோட சார்ஜ் மைனஸ் டூ மூணு டைம் இருக்குது அதனால் மைனஸ் சிக்ஸ் வரும் சீக்வல் டு ஜீரோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிணா எக்ஸ் சீக்வல் டு த்ரீ அப்படின்னு கிடைக்கும் அப்போது இந்த எஃப்இோட ஆப்ஸரேஷன் நம்பர் வந்து ப்ளஸ் த்ரீ இப்போ நீ இது பார்த்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே ப்ளஸ் டூவில் இருக்குது இங்கே ப்ளஸ் த்ரீயில் இருக்குது அப்போது இந்த ரியாக்ஷனுக்கும் இந்த ரியாக்ஷனுக்கும் இடையில் வந்து என்ன நடந்திருக்கும் ஆக்சிடேஷன் நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அடுத்தது மேங்கனீஸ் இருக்குல்ல எம்என் இந்த சைடும் மேங்கனீஸ் இருக்குது ரெண்டுக்கும் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போது நம்ம ரெண்டு சைடும் மேங்கனீஸ் என்ன இருக்கோ அதுக்கு கண்டுபிடிக்கணும் ஓகேவா மேங்கனீஸ் எக்ஸுன்னு வச்சுக்கோ இதை கேக்கு சார்ஜ் வந்து ப்ளஸ் ஒன் ஸோ ஒன்றுன்னு எழுதிக்கோ சரியா அடுத்தது ஆக்ஸிஜனுக்கு மைனஸ் டூ ஸோ நாலு ஆக்சிஜன் இருக்குது மைனஸ் எயிட் சீக்வல் டு ஜீரோ அப்போது ஒன் மைனஸ் எயிட்டு மைனஸ் செவன் எக்ஸ் மைனஸ் செவன் சீக்வல் டு ஜீரோ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ செவன் அப்போது இந்த சைடு நம்மளுக்கு மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸ் செவன் இதை இந்த இடத்துல எழுதி வச்சுக்கணும் அடுத்து இந்த சைடு என்ன வரும் அப்படின்றத பாருங்கள் இந்த சைடு எக்ஸ் இருக்குது சல்ஃபேட்டோட சார்ஜ் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மைனஸ் டூ அப்போ இது கண்டிப்பாக என்னவாக இருக்கும் ப்ளஸ் டூவாக தான் இருக்கும் ஓகேவா அப்போது இந்த இடத்துல ப்ளஸ் டூ சரியா இப்படி எழுதி வச்சுக்கணும்ப்பா ஃபர்ஸ்ட் வேலை நீ இதை தான் செய்யணும் ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் நம்பர் இப்படி கண்டுபிடிச்சி எந்த சைடு ரியாக்டன் சைடும் ப்ராடக்ட் சைடும் மெட்டல் ஆட்டத்தோட என்ன பண்ணியிருக்கணும் ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படி கண்டுபிடிக்கும் போது பாரு இந்த சைடு ப்ளஸ் டூ இருந்துச்சு ப்ளஸ் த்ரீ இருந்துச்சு இன்க்ரீஸ் ஆனால் ஆக்சிடேஷன் சொன்னேன் சப்போஸ் இந்த சைடு நம்மளுக்கு இந்த சைடு மைனஸ் செவனில் சாரி ப்ளஸ் செவனில் இருக்குது இந்த சைடு என்னவாக மாறிடுச்சு ப்ளஸ் டூவாக மாறிடுச்சு நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு அப்போ நம்பர் டிக்ரீஸ் ஆண்டுச்சு அப்படின்னா மேங்கனீஸ்க்கும் மேங்கனீஸ்க்கும் இடையில் என்ன நடந்திருக்கு இந்த சைடு ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் இடையில் ரிடக்ஷன் நடந்திருக்கு இந்த ரெண்டு ரியாக்ஷனும் ஒரே நேரத்தில் நடக்கிறதுனால தான் இந்த ரியாக்ஷனோட பேர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ரிடக்ஷன் அண்டு ஆக்சிடேஷன் சரியா ரெண்டுமே சேர்ந்து நடக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் ஏ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இப்போ இந்த பேலன்சிங் இக்குவேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சுச்சு மொத்தம் அஞ்சு ஸ்டெப்பு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை செய்யணும் ரெண்டாவது ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள் இப்போது செகண்ட் ஸ்டெப்பு அதாவது ஒன் பை ஒன்று கீழே கீழே எழுதிக்கிட்டேன் உனக்கு ஈஸியாக சொல்லித்தரணுன்றதுக்காக சரியா இது ரைட் ஹேண்ட் சைடு மேலே இருக்கிறது வந்து ரியாக்ட் சைடு கீழே இருக்கிறது ப்ராடக்ட் சைடு அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன செய்யணும் இங்கே இருந்து அதாவது ப்ளஸ் இருந்து இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பாரு ப்ளஸ் த்ரீ வரைக்கும் எவ்வளோ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எஃப்இிலருந்து எஃப்இக்கு வந்து ப்ளஸ் ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது ஒரு எலக்ட்ரான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ நீ என்ன பண்ணணும் ஒரு எலக்ட்ரான் அப்படின்னு இந்த இடத்துல போட்டுக்கணும் அடுத்தது கேஎம்என் ஓ ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்கா அங்கே வந்து ப்ளஸ் செவனுன்னு இருக்குது இங்கே என்னது ப்ளஸ் டூன்னு இருக்குது டோட்டலாக அஞ்சு எலக்ட்ரான் குறைஞ்சிருக்கு ஓகேவா அப்போ நீ அதுக்கு கீழே என்ன பண்ணிக்கணும் ஃபைவ் எலக்ட்ரான் அப்படின்னு போட்டு வச்சுக்கணும் ஓகேவா இப்போது நீ நல்லா கவனிச்சுப்பார் இந்த இடத்துல எஃப்இ ஒரு ஆட்டம் தான் இருக்குது ஆனால் இங்கே எஃப்இ ரெண்டு ஆட்டம் இருக்குது ஓகேவா அதை நீ கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல மேங்கனீஸ் வந்து ஒரு ஆட்டம் இருக்குது இங்கிட்ட ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்குது நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை ரைட்டா ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் சேஞ்ச் பண்ணணும் இப்போ உனக்கு இது வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் எஃப்இ எஃப்இன்றதும் மேங்கனீஸ் மேங்கனீஸும் ஈக்குவல் அமௌண்ட்டு இருக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஃப்இ வந்து ஒரு டேர்ம் தான் இருக்குது இங்கே ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக எலக்ட்ரான் வந்து தப்பாக வரும் ஸோ அதனால் ரெண்டு சைடும் என்ன பண்ணுறோம் எலெக்ட்ரானை ரெண்டால் மல்டிபிள் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும் ஓகேவா ஸோ அப்போ இந்த இது அப்படியே ரெண்டால் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் வந்து ரெண்டு அப்படின்னு வரும் ஸோ இங்கே வந்து நம்ம ஃபைவ் இன்ட்டு டூ டென் அப்படின்றது வரும் ஓகேவா டென் எலக்ட்ரான்ஸ் இந்த சைடு இருக்குது இந்த சைடு ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது இப்போது நீ செய்ய வேண்டிய தேர்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா இங்கே கிராஸ் மல்டிப்ளே பண்ணணும் எலக்ட்ரானை வந்து கிராஸ் மல்டிப்ளே கிராஸ் மல்டிப்ளேனா எந்த சைடு இந்த சைடு டென்னை வந்து எஃப்இ இருக்கிற சைடு மல்டிபிள் பண்ணணும் ரெண்டை வந்து கே இருக்கிற சைடு நீ மல்டிபிள் பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீ இதை செஞ்சுட்டேனாவே அடுத்தடுத்து பேலன்சிங் வந்து ஈஸியாக நம்மளால் செஞ்சிட முடியும் ஓகேவா இப்போது கிராஸ் பண்ணி செஞ்சு எழுதி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நான் எழுதிட்டேன் சரியா இப்போது நான் எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் பாருங்கள் தேர்டு ஸ்டெப்பு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பாருங்கள் இப்போது இந்த சைடு என்ன இருக்குது எஃப்இ டென் டைம்ஸ் இருக்குது பட் ஹியர் டூ டைம்ஸ் ஒன்லி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அஞ்சால் மல்டிபிள் பண்ணணும் ஓகேவா அப்போ அந்த அஞ்சை நம்ம எங்கிட்ட எழுதணும்னா இங்கே தான் எழுதணும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அப்போ ஃப்ரண்ட்டில் தான் நம்ம நம்பர் போட்டு பேலன்சிங் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும் பேலன்ஸ் பண்ணணும் ஓகே ஸோ இங்கே டென் எஃப்இ இருக்குது இந்த சைடு ரெண்டு எஃப்இ தான் இருந்துச்சு ஸோ அதனால் ஃபைவ் அப்படின்றத காமனாக நான் போட்டுட்டேன் அடுத்தது இந்த சைடு பாருங்கள் mn எம்என் வந்து ரெண்டு டைம் ஆயிடுச்சு ஓகேவா டூ அப்படின்னு போட்டால் எல்லாத்துக்குமே காமன் தான் டூ கே இருக்குன்னு அர்த்தம் டூ எம்என் இருக்குன்னு அர்த்தம் சரியா ஆக்சிஜன் வந்து எட்டு டைம் இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா ஸோ அப்போ மேங்கனீஸ் வந்து ரெண்டு டைம் இருக்குது பட் ஹியர் ஒன்லி ஒன் டைம் ஸோ மேங்கனீஸை நம்ம என்ன பண்ணணும் முன்னாடி ரெண்டால மல்டிபிள் பண்ணணும் ஓகேவா இதுதான் தேர்டு ஸ்டெப்பு ஓகேவா ஃபோர்த்து ஸ்டெப்பு என்ன அப்படின்னா பேன்ஸ்ட அதர் எலமெண்ட் எக்ஸப்டு ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் லாஸ்டாக பார்த்துக்கலாம் அதர் தன் என்ன எலமெண்ட்டு எக்ஸஸாக நம்மள்கிட்ட இருக்குது இந்த சைடு ஆக்சிஜன் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க ஆக்சிஜன் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க ஆக்சிஜன் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க ஹைட்ரஜன் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க என்ன எக்ஸஸாக நம்மள்கிட்ட இருக்குது சல்ஃபர் ஓகேவா இந்த சல்ஃபர் இந்த சல்ஃபர் ஓகேவா இந்த இடத்துல நம்மளுக்கு சல்ஃபர் ஓகேவா டோட்டல் சல்ஃபரை மட்டும் என்னென்னா போதும் இப்போது இந்த இடத்துல பத்து சல்ஃபர் இருக்குது இங்கிட்டு ஒன்று பதினோரு சல்ஃபர் இருக்குது ஓகேவா இந்த இடத்துல பாருங்கள் எஸ்ன்றது மூணு டைம் இருக்குது சல்ஃபர் வந்து த்ர அதாவது த்ரைஸுன்னு வந்து ப்ராக்கெட்டில் போட்டிருக்கறனால மூணு டைம் இருக்கிறதா மீனிங் அப்புறம் இங்கே வேறு ஃபைவ் ஃபைவ்னு ஒன்று முன்னாடி போட்டிருக்கோம் ஃபைவால் நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய அந்த சல்ஃபர் த்ரீ டைம்ஸை மல்டிபிள் பண்ணால் டோட்டலாக ஃபிஃப்டீன் சல்ஃபர்ஸ் வந்து நம்ம கையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஃபிஃப்டீன் சல்ஃபர்ஸ் நம்ம கையில் இருக்குது ப்ளஸ் இங்கே ஒன்று சிக்ஸ்டீன் சல்ஃபர்ஸ் மொத்தமாக இருக்குது நம்ம கையில் ஓகேவா இங்கே ஒரு சல்ஃபரை நம்ம வந்து என்ன மறந்துட்டோம் இங்கே ஒரு ரெண்டு சல்ஃபர் இருக்குது டோட்டலாக எயிட்டீன் சல்ஃபர் அதாவது ப்ராடக்ட் சைடு நம்மளுக்கு டென் சல்ஃபர்ஸ் இருக்குது இங்கிட்டு ஒரு சல்ஃபர் இருக்குது ஆனால் இங்கே டோட்டலாக ப்ராடக்ட் சைடு எயிட்டின் சல்ஃபர் வருது ஓகேவா இந்த டென் சல்ஃபரை நம்ம எந்த டிஸ்டபன்ஸும் பண்ண வேண்டாம் பட்டு இந்த இடத்துல நம்ம வந்து எயிட் அப்படின்னு போட்டோம்னா அந்த சல்ஃபர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிருப்பார் ஓகேவா இப்போ எண்ணி பார்ப்போம் செக் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல நம்ம எயிட்டுன்னு போட்டால் சாட்டிஸ்ஃபை ஆகுதா ஏன் அப்படின்னா டோட்டலாக ரியாக்டன் சைடு டென்னு ப்ளஸ் ஒன்று சரியா இந்த ஒன்று நீ கன்சிடர் பண்ணாத டென் சல்ஃபர்ஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணு இந்த சைடு டோட்டலாக இங்கே ஃபிஃப்டீன் சல்ஃபர் இங்கே ஒரு ரெண்டு சல்ஃபர் இங்கே ஒரு சல்ஃபர் டோட்டலாக எயிட்டீன் சல்ஃபர்ஸ் இருக்குது இந்த எயிட்டீனை இங்கே டு எயிட்டீனாக மாற்றணும் அப்படின்னா இந்த சைடு எயிட்டால் மல்டிபிள் பண்ணால் எயிட் இன்ட்டு ஒன் எயிட்டீன் அப்படின்ற மாதிரி மாறிடும் ஓகேவா அப்போது நீ இந்த இடத்துல எயிட் போட்டால் போதும் ஓகேவா ஃபோர்த்து ப்ராசஸ் என்ன ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தவிர வேறு என்ன ஆட்டம் இருக்கோ அதை நீ என்ன பண்ணணும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஓகேவா சரியா இப்போ நான் வந்து மாற்றி எழுதி காமிக்கிறேன் பாருங்கள் கிளியராக ஓகே சல்ஃபரை செக் பண்ணியாச்சு ஓகேவா இந்த சைடு எயிட் போட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணியாச்சு ச ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தவிர வேறு என்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள் கே சரியா பொட்டாஷியம் பொட்டாசியம் இந்த சைடு ரெண்டு கே இருக்குது இந்த சைடு நம்மளுக்கு ரெண்டு கே இருக்குது அதனால் நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம் அதில் எந்த சேஞ்சஸும் நமக்கு கிடையாது இனிமேல் நம்ம வந்து லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப்பாக ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா போதும் அவ்வளோதான் பேலன்சிங் ஈக்வேஷன் முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ இப்போ வந்து ஆக்சிஜன் டோட்டலாக எத்தனை இருக்குது ஹைட்ரஜன் எத்தனை இருக்குன்றதை நம்ம என்னென்னா போதும் டோட்டலாக ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது இந்த இடத்துல எட்டு ஹைட்ரஜன் இன்ட்டு ரெண்டு ஸோ டோட்டலாக சிக்ஸ்டீன் ஹைட்ரஜன் ரியாக்டன் சைடு இருக்குது ஆனால் இங்கே ரெண்டே ரெண்டு ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்குது அப்போ நம்ம எதாவது மல்டிபிள் பண்ணால் ஆகும் எயிட்டால் மல்டிபிள் பண்ணா இங்கிட்டும் அங்கிட்டும் என்னவாயிரும் சேம் நம்பர் ஆஃப் என்னது ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் எத்தனை இருக்குது அப்படின்றத பாருங்கள் டோட்டலாக ஆக்சிஜன் எத்தனை டேம் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இங்கே ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஆக்சிஜன் இருக்குது நம்மளுக்கு நீ ஹைட்ரஜனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கன்னாவே சரியா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆட்டத்தை நம்ம கன்சிடர் பண்ணவே வேண்டாம் ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ்டாக இருக்கும் ஓகேவா இருந்தாலும் ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கலாம் சரியா டோட்டலாக ஃபார்ட்டி ஓ ஓகேவா டென் இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி ஆக்சிஜன் இருக்குது இந்த இடத்துல ஃபார்ட்டி எயிட் ஆயிடுச்சு அடுத்தது தேர்ட்டி டூ சரியா ஃபார்ட்டி எயிட் டோட்டலாக எயிட்டி ஆக்சிஜன்ஸ் இருக்குது நம்மளுக்கு சரியா பட் ஹியர் நம்மளுக்கு எத்தனை ஆக்சிஜன் வருது அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள் ஸோ டோட்டலாக இது பன்னெண்டு இது பன்னெண்டை வந்து அஞ்சாவில் மல்டிபிள் பண்ணால் அறுபது ஆக்சிஜன் கிடைக்கும் கரெக்டாக அறுபது ஆக்சிஜன் இங்கே மட்டுமே இருக்குது புரியுதா இந்த இடத்துல ஓ வந்து ஃபோர் டைம்ஸ் இருக்குது ப்ளஸ் உள்ளே வந்து த்ரீயால் மல்டிபிள் பண்ணால் டுவெல்லு டுவெல்லில் வந்து ஃபைவால் மல்டிபிள் பண்ணால் சிக்ஸ்டி ஆக்சிஜன் இந்த இடத்துல மட்டும் அறுபது ஆக்சிஜன் இருக்குது பட் இங்கே எயிட் ஆக்சிஜன் இருக்குது இந்த இடத்துல நாலு ஆக்சிஜன் இருக்குது இந்த இடத்துல எட்டு ஆக்சிஜன் இருக்குது டோட்டலாக எண்ணி பாருங்கள் எயிட்டி ஆக்சிஜன் எயிட்டி ஆக்சிஜன் ஸோ நம்ம இதை செய்ய வேண்டாம் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஹைட்ரஜனை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாவே மேக்ஸிமம் என்ன ஆகிடும் ஆக்சிஜன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும் ஓகேவா இருந்தாலும் உன்னோட நம்பிக்கைக்காக நான் என்ன பண்ணிட்டேன் எழுதி காமிச்சிருக்கேன் சரியா தான் பேலன்சிங் ஈக்குவேஷன் டோட்டலாக முன்னாடி நம்பர் போடுறது மட்டும்தான் நம்மளோட வேலையை பட்டு அதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணணும் இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆக்சிடேஷன் நம்பர் தெரியலைன்னா அதை ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நீ சால்வ் பண்ணு இனிமேல் வரக்கூடிய நாலு எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணலாம் எதாக இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸை நீ ஒரு டைம் பார்த்துட்டு வந்திருந்தால் மட்டும்தான் உனக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய நாலு எக்ஸாம்பிள்ஸும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் சரியா எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போட்டு பார்த்த தம்பி தேங்க்யூ